ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா, இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்ருக்கேன். அதாவது வந்து பார்த்தோன்னா, நான் டே பை டே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவனில் எந்தெந்த மேட்ச் ப்ளே பண்ணுறேன், எதில் லாஸ் பண்ணுறேன், எதில் வின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக காட்டலான்ருக்கேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பேஸ்கெட் பால் வந்து பார்த்திங்கன்னா 4 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து இப்போ வரலாம் ப்ளே பண்ணேன். நியூஸிலாந்து பேஸ்கெட் பால் லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் இருந்து நடந்துச்சு இன்றைக்கி. அந்த 2 மேட்ச்சுமே பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு லாஸை சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனால 5 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணிட்டேன். அனதர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி நடந்த நியூசிலாந்து பேஸ்கெட் பால் லீக் மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் பக்கம் பார்த்திங்கன்னா லீடு, ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ஒரே டீம் போட்டனால அவங்களுக்கு ஈக்குவல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டாங்க, 150-150. அதுக்கு முன்னாடி மார்னிங் நடந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் என்பிஏ, அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாகவே வின் பண்ணியிருந்தேன், சரியான ஒரு டீம் போட்டிருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் லீட்ஸ் எடுத்திருந்தேன் பார்த்திங்கன்னா, சரியான ஒரு டீம். இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே அந்தளவுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ண கிடையாது, இந்த மேட்சை பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் தான் கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கே மிச்சல் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே, அதாவது பார்த்திங்கன்னா 3 பிளேயர்ஸுமே எடுத்திருப்பாங்க கே மிச்சல். அதாவது பார்த்திங்கன்னா 3 பிளேயர்ஸுமே எடுத்துருக்காங்க. அவங்களோட கிரெடிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரெடிட் வைஸ் அவங்களோட கிரெடிட்னு பார்க்கும்பொழுதும் ஹை கிரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 17.5 கிரெடிட்ஸ் எடுத்து அவங்க 8.7 அப்படி ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் நான் அவங்களை வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ண கிடையாது, அது எனக்கு பெரிய அட்வான்டேஜ். அது வந்து பார்த்திங்கன்னா கே மிச்சலில் பிக் பண்ணலாம், அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10.5 இந்த மாட்டம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணி மேக்ஸிமம் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா 4:30 நினைக்கிறேன் அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணியிருந்தேன் உமன்ஸ் என்பிஏ. அதுலேயும் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாகவே வின் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீட் எடுத்து இதுலேயும் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ப்ளே பண்ணி வின் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தோன்னா 2 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்கேன், 2 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபுட்பால் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் மட்டும் இன்றைக்கி ப்ளே பண்ணேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 தான் பார்த்திங்கன்னா நான் ப்ளே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு ஃபுட்பாலை பொறுத்தவரை அந்தளவுக்கு நமக்கு தெரியாதனால 27 இன்றைக்கி ப்ளே பண்ணனால வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு வின் பண்ணிட்டேன். இதில் பொறுத்தளவும் பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டேன். இதில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீட் பண்ணி வின் பண்ணிட்டேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாகவே வின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கபடி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் இன்றைக்கி இருந்துச்சு, அந்த 1 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிட்டேன். இதில் பொறுத்தளவும் பார்த்தோன்னா நம்ம கம்ஃபர்டபுளாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், 706 பாயிண்ட்ஸில் இருக்கேன். இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட்ஸ் லீஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டிக்ளரேஷன் அவ்வளோ ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அதாவது பார்த்திங்கன்னா அவங்க தேர் வில் பி டிலே ஃபார் த டிக்ளரேஷன் ரிசல்ட் வில் பி டிக்ளேர் ஃபைனல் ரிசல்ட் பை 3rd July 12 PM. அதாவது நாளைக்கு 12 மணிக்குள்ளே வந்து உங்களுக்கு டிக்ளரேஷன் பண்ணிடுவாங்க, உங்களுக்கான அமௌண்ட் உங்கள் வேலண்ட்டில் வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இன்ன வரைக்கும் இன்றைக்கி ப்ளே பண்ண மேட்ச் அவ்வளோதான் இது மட்டும் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 கான்டெஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா ஃபுட்பாலில் 1 ப்ளே பண்ணேன், அனதர் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பாலில் 4, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கபடியில் 1. ஓவரால் பார்த்திங்கன்னா 6 கான்டெஸ்ட் ப்ளே பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 கான்டெஸ்ட் லாஸ் பண்ணிவிட்டேன், 4 கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டேன். இதான் பார்த்திங்கன்னா இன்னையோட ரிசல்ட் உங்களுக்கு லைஃப் ப்ரூஃபாகவே காமிச்சிருக்கேன். இதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ப்ளே பண்ண மேட்ச். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் பார்த்திங்கன்னா டேரக்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுற எல்லா மேட்சுமே வின் பண்ணுற மேட்சுமே சரி லாஸ் பண்ணுற மேட்சுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.